லாங் டிஸ்டன்ஸில் வந்து லவ் ரிலேஷன்ஷிப் நான் கேள்விப்பட்டிருக்கேன். லாங் டிஸ்டன்ஸில் வந்து பிரதர்ஹுட் ரிலேஷன்ஷிப்பை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஃபீல் பண்ணி பார்க்குறேன். நவி தொட்டு பார்க்கணுமா, தொட்டு பாரு. என்னாச்சு நவி, இங்கே உட்காரவே இல்லையா? என்னன்னு I missed you a lot, Attu. Hello, good morning. So, விடிஞ்சிருச்சு. அருண் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் குளிச்சுட்டு தேடிட்டு இருந்தேன். பட் காணும் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூமில் ஒளிஞ்சிருந்து அரவிந்துக்கு கால் மேலே கால் ட்ரை பண்ணார். ஏன்னா அரவிந்த் கால் நாட் ரீச்சபிளாக இருக்குது. இப்போ தான் அரவிந்த் பிக்கப் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக ஃபோனை பார்த்து காண்டாக உட்காந்து அருண் வந்து இப்போ வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. வாங்க யாரு அருண் சொன்னாலும் நீனே சொல்றியா? இப்ப நான் எப்படி தெரியும்? இல்ல இல்ல, நான் உங்க கிட்ட கேக்குறேன் அட்டு, மனசு உண்மையிலேயே எங்க இருக்கு சொல்லு. நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு அட்டு பிரியாட்ட காட்டுவேன். ஆமா, உன் தம்பி தான் முதல்ல. அரவிந்த் இப்ப என்ன எப்படி தெரியும் வச்சுக்கிறது? போலீஸ் ஸ்டேஷன்ல நேம் எழுதிட்டு போர்டு கையில பிடிச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி மொபைல்ல காமிச்சிட்டு நான் உட்காந்துருக்கிறேன். பாடுறா எனக்கு சப்போர்ட் பண்றது. ஆமாண்டா, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அரவிந்த், ஏய், ஆனா இங்க நான் என்னோட மனசு வயசு கிட்ட தான் இருக்குன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வயசு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற அரவிந்த். என்ன பண்றது பேபி? சரி ஓகேடா, பை பை. நீ போன் வச்சதுக்கான ரீசன் என்னன்னு நான் சொல்லட்டுமா? ஓகேடா, டைம் ஸ்பென்ட் பண்ணு. இல்ல, பிரியா போனை புடிங்கி பேசிருச்சு. சரி, இதுக்கு மேல பேச விட மாட்டான்னு சொல்லிட்டு தானே நீ கட் பண்ண. நான் கண்டுபிடிச்சேன். அதாவது ஃபேமிலி டைம் அப்படிங்கிறது நம்ம கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றது. இன்னைக்கு நீ, நான், குட்டி, நான், நிலன், எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது இதுதான் நம்ம உங்களோட ஃபேமிலி. ஸோ இங்கே தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமே தவிர. அந்த ஃபேமிலி, அங்க இருக்கிற ஃபேமிலி எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போன் பண்ணேன். நல்லா விசாரிக்க மாட்டாங்க. அதாவது ஒரு சில பேருக்கு வந்து யார் எங்க போனாலும் மனசு அங்கேயேதான் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அருண்கோட மனசு ஃபுல்லா அரவிந்த் எங்க இருப்பான், அரவிந்த் சாப்பிட்டானா, அரவிந்த் தூங்கியிருப்பானா, அரவிந்த் முடிச்சிருப்பானான்னு இதுலயே தாங்க இருக்கு. இதை நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். லாங் டிஸ்டன்ஸ்ல வந்து லவ் ரிலேஷன்ஷிப் நான் கேள்விப்பட்டிருக்கேன். லாங் டிஸ்டன்ஸ்ல வந்து பிரதர்ஹுட் ரிலேஷன்ஷிப்பை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஃபீல் பண்ணி பார்க்குறேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அட்மையர் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு அழகான கூட்டு குடும்பத்தில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குது. அண்ட் இவங்களோட பாண்டிங் வந்து இன்னும் அழகாக மேன்மேலும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பர்சனலாக ஆசைப்பட்டுக்கிறேன். அதுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டையும் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஸோ நான் வந்து ஒரு இன்ஜினியரை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் அவங்க இன்ஜினியரிங்கில் லைட்டாக சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு வேலை செஞ்சு நான் பார்க்குறேன். அது என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓரளவுக்கு முடிச்சுட்டோம்.
ஓகே தண்ணி. அருண், அம்மா இன்ஜினியரிங் படிக்க வச்சதுக்கு இன்னைக்கு தான் நீங்க இன்ஜினியரிங் வேலை பார்த்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். ஆமாம் பேபி, புள்ள ஆசையா வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டான் அப்பா அசம்பிள் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தா பார்க்க ஈஸியா இருக்கு, ஆனா பண்ண பண்ண ரொம்ப ரொம்ப அப்படியே கஷ்டப்பட்டு திங்க் பண்ணி பண்ற மாதிரி இருந்துச்சு. செட் பண்ணி கொடுத்தோன்னா அவன் முகத்துல அந்த சந்தோஷம் இருக்குல்ல. பாருங்க மக்களே, ஒரு குழந்தை இங்க ஆரஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அது அந்த குழந்தை என்ன பண்ணணும்னு தெரியாம ஒரு வேலையை எடுத்து அதை ஃபிக்ஸ் பண்றேன்ற பேர்ல அதை பண்ணிக்கிட்டு இருக்கு. பேபி, நீ விளையாடுறதுக்கா இல்ல நிலன் விளையாடுறதுக்கு தானா? குழந்தை ஆசைப்பட்டு ஒன்னு கேட்கும் போது அதை ப்ராப்பரா பண்ணி கொடுக்கணும். அதனால அது பேரு ட்ராக். வெற்றி ஓகே, ட்ரெயின் ஓட்டலாமா? எங்க இன்னொரு லக்கேஜ் காணும். ஸோ மக்களே, பக்காவாக ஓரளவுக்கு அசம்பிள் பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு அது ப்ராப்பராக வரப்போகுதுங்கிறதே நானும் நிலனும் பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கும். நீங்களும் ஆவலாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிலன், ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சூப்பர். கிளாப் பண்ணுங்க. 3, 2, 1 and go. வருது. கால் என்னாச்சு? கால் தண்டவாளத்துல வச்சிட்டியா? ஐயோ, அதனால பட்டுச்சா? ட்ரெயின் இது செடி எல்லாம் தள்ளி விட்டு வருது. கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளவு அதுல வந்து சின்ன சின்ன நுணுக்கங்களை பார்த்து பண்ணனும். ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எல்லா ரயில்வே ஸ்டேஷனும் நீங்க கட்டுற ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணீங்க. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிட்டுமா? எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையில மனசு இருந்தா அது கரெக்டா முடியும். நீங்க வந்து எதை யோசிச்சுட்டு இதை பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. சோ ரெண்டு வாட்டி நாங்க பார்த்தோம், ரெண்டு வாட்டியும் ஃபெயிலியர். ஓகே பாருங்க, இதுதான் லைஃப்ல தடங்கல்கள் எப்போ வேணாலும் வரலாம். அதனால நீங்க வந்து எங்க உங்க மைண்ட் எங்க இருக்குன்னு கேட்க கூடாது. நம்ம மைண்டு நம்ம பண்ணுற வேலையில் தான் இருக்கணும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக வரப்போகுதுங்கிறத நீங்களே பாருங்கள் மக்களே. 3, 2, 1 அண்ட் கோ. இப்போ நிலனை நினச்சி பண்ணாரா இல்லை அருண் அரவிந்தை நினச்சி பண்ணாரான்னு இப்போ தெரியும். இந்த இடம் தானே ஃபால்ட் ஆகுது, பார்ப்போம். வாடி 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 போங்கடி 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 பேபி. ஓகே வா. எப்படி பேபி? என்ன சந்தோஷமா வர, என்ன விஷயம்? வெயிட் பண்ணு, இது வந்தாண்டா. அண்ணு ஹாப்பியா? யா, அட்லாஸ் சேஃபா வந்துட்டாங்க. அவனுக்கு நவியை தொட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கான். நவீன நவீன தான் இருக்கலாம்.
அண்டு வந்து அட்டு அட்டும் சொல்லிட்டு இருந்துச்சு, நில நவி நவின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் வித்தியாசம். நான் வந்து அருணோட வந்து போயிருப்பேன். இந்த வயசாளி தான் வந்து ஐயோ இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கெடுத்து விட்டுருந்தா. ரெண்டு நாள் கொண்டாட்டி நிம்மதியா இருந்தியாரா? நல்ல சந்தோஷமா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன். வெல்கம் ஹோம் அரவிந்த். என்னாச்சு நவி, இங்க உட்காரவே இல்லையா? நவி தூங்குறாண்டி. என்ன வீடு ஃபுல்லா குப்பியா இருக்கு. நான் இருந்தா டெய்லி எப்படி தூது கிளீன் பண்ணி வச்சிருப்பாங்க பாரு. ஒரே குப்பை இங்கே வரீங்க. யார் இந்த குஷனை வச்சது? இங்கே யார் டப்பாவை திறந்து வச்சிருக்கிறது? அரவிந்த் திறந்து வச்சிருக்கா? அரவிந்த், என் புருஷன் உங்களை மிஸ் பண்றான்ற ஒரே காரணத்தால நான் மரியாதை கொடுத்து இப்ப வீடியோ எடுத்துறேன். பாதி சமைச்சு சமைக்காம வச்சிருக்காங்க. இது என்னைக்கு பண்ணது? உனக்கு கொடுக்கலாம் தான் எல்லா தலையா வச்சிருக்கேன். என் தம்பி என்ன நீ குடும்ப படுத்துறியா? அவன நான் பாத்துறேன்டா உன்னை. நீ வருத்தப்படாதடா. ஏன்டா கண்ணா கலங்கி இருக்கு? ஏய் இவனா சொல்லுகே. அண்ணு, ரெண்டு நாள் என் பொண்டாட்டி நல்லா பாத்துந்தாலே இதுக்கு அப்புறம் உன்கிட்ட தாங்க முடியாது. அண்ணு அண்ணு, அவன் உன்னை ரெண்டு நாள் விட்டுட்டு போயிருக்கான். நான் தான் உன்னை பத்திரமா கூடவே இருந்து பாத்துக்கிட்டேன். இப்ப சொல்லு, வைஃபா தம்பியா? என்ன அண்ணனா? ஏன்டா என் தம்பி? அட்டு, ஐ மிஸ் யூ லாட். அட்டு, மக்களே, இந்த வீடியோக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கும்போது ஃபுல்லாக எடிட்டிங் முடிஞ்சிருக்கும். ஸோ வந்து நான் வந்ததுலேருந்து என்னை வைசாலியை வந்து பண்ணுறது கோர்வையாக காட்டுறது வந்து நான் கொடுக்கறேன்னா என்னமோ நான் என் தம்பியை விட்டுட்டு போன மாதிரி இருக்கான்னு தெரியல. அதான் உண்மையெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஸோ வந்து நான் இப்போ சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான், நான் வந்துட்டேன்டா. இதுக்கு மேலே எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்டா. நீ ஒன்றும் கவலைப்படாதடா. உன் பொண்டாட்டி எவ்வளோ வந்து உன்னை வந்து வச்சு செஞ்சிருக்கு, எவ்வளோ தூரத்துக்கு உன்னை கொடுமைப்படுத்திருக்குங்கிறத வீடியோவில் பார்த்தா உனக்கு தெரியும். அரவிந்த், அப்படியா? ஆமாடா, வீடியோவில் நீ பாரு. அதெல்லாம் படம் எடுத்து வச்சிருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அட்டுவா மிஸ் பண்ணுறீங்களா, அட்டுவா மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் காமிச்சா நானே உன்னை மறந்துட்டு நிம்மதியாக இருந்தாலும் ஞாபகம். ஸோ மக்களே, இது வந்து இது காமெடி வீடியோ தான் நீங்கள் பார்க்கணும். அதனால் வந்து ஸோ பிரச்சனை கிடையாது. இதில் வந்து எப்படி வரப்போகுதுங்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நீங்களும் கருத்தாக போடுங்க. ஏன்னா இதெல்லாம் வரும்போது தான் நானும் பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை நீங்கள் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கருத்துக்கலாம். உங்களுக்கு யாரை பிடிக்கும், ஏன் பிடிக்கும், அவங்கள நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கருத்துக்களாக போடுங்க. இதே மாதிரி அடுத்த வாட்டி இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சு போனாங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். போக மாட்டோம், இதே மாதிரி போக மாட்டோம், போக மாட்டேன். கட்டி பிடிச்சிக்கிறேன், கட்டி பிடிச்சிக்கிறேன், கட்டி பிடிச்சிக்கிறேன். நமக்கு நடுவில் யாரும் வரக்கூடாது. யாரும் வைசாலி எவர் எவர் கம் இன் திஸ் பிட்வீன். இப்போ இமே உங்க ரெண்டு பேரும் நடுவுல தான் இருக்கு. சோ மக்களே, மீண்டும் பிரகாங்கள பதிவோடு உங்களை சந்திக்க வரை உங்களுக்கு விடைபெற்றுக் கொள்வது அரவிந்த், அருண், வைசாலி மற்றும் ஆளுமூஜி நிலன், தூங்கு மூஜி நவிலன், பிரியா. பை.